சாதனையோ சாதனையோ கொள்வாயே, வீரமோ ஒரு பாதி, தீரமோ சரி பாதி, தியாகமே உன் சாதி, தாக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே. சூரியனின் சூரியனின் பெண்ணே பூக்களமா போர்க்களமா, வாழ்க்கை மெல்லிடமா பல்லிடமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ ஏற்றுக்கொள்வாயே. டாக்டர் மேல எல்லாம் கை வைக்க கூடாது. கேளுங்கம்மா, இந்த அநியாயத்தை இப்பதான் 2 நாள் முன்னாடி என் புருஷன் இந்த ஆஸ்பத்திரியில கொண்டாந்து சேர்த்தோம். இவங்க எல்லாரும் சேர்ந்து 2 நாள்ல உடம்பு சரியாயிடும், வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு சொன்னாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நல்லா இருக்காருன்னு சொன்னாங்கம்மா. இப்ப இப்படி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, இந்த அம்மா கூட உள்ள போய் பாத்துட்டு வந்ததா நர்ஸ் சொன்னாங்க. இப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களே, இவங்க எல்லாம் எதுக்குங்க டாக்டருக்கு படிக்கிறாங்க? எதுக்குங்க இவங்களுக்கு எல்லாம் டாக்டர் வேலை? அக்கா, இம்பார்ட்டன்ட் கேஸ்னா அட்டெண்ட் பண்ண போனேன். ஆனா நான் பார்த்தப்போ பேஷண்ட் நல்லா தான் இருந்தாரு. எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவாங்க, தாலி இருக்க போறது நான் தானே. என் புருஷ சாவுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எங்க அப்பாவோட சாவுக்கு யாரும் பதில் சொல்லல, இங்க இருந்து யாருமே போக முடியாது. தீ வச்சு கொளுத்திடுவேன், ஜாக்கிரதை. கேட்டு சொல்லுங்கம்மா, எங்களுக்கு நியாயம் வேணும்மா. அம்மா கொஞ்சம் இருங்கம்மா, இருங்க. டாக்டர் வந்து சொல்லுவாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு. இப்படி ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து அராஜகம் பண்ணி டாக்டர் மேல எல்லாம் கை வைக்க கூடாது சொல்லுவாங்க, என்னாச்சுன்னு சொல்லுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னு ஒன்னு வரும் டாக்டர். எஸ் மேடம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் பண்ணனும். டெஃபினட்டா அனுப்புறேன். சரி. ஆனா ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ண கூடாது இப்படி. வசந்தி என்ன வசந்தி, அது எப்படி? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆள் நல்லா தானே இருந்திருக்காரு, அதானே சந்தேகமா இருக்கு. திடீர்னு அவர் எப்படி செத்து போயிருக்க முடியும்? போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, போயிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன வசந்தி இது, என்ன ஆட்டிடியூட்மா? என்னெல்லாம் இப்படி பேச மாட்டியே. பைத்தியக்காரத்தனமா அவங்க தான் பேசுறாங்கன்னா நீங்களும் ஏக்க அந்த டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் மாசிவ் அட்டாக்கா கூட இருக்கலாம், அதுக்கு இப்படி கத்தி ஊற கூடுவாங்களாமா? சும்மா பைத்தியக்கார பசங்க. வசந்தி அங்க இருந்தது யாரு? இறந்து போனவரோட பொண்டாட்டி, அவரோட பிள்ளைங்க. அவங்க எமோஷனல் தானே ஆவாங்க. அக்கா அவனும் யோகியம் இல்லக்கா, எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கான் தெரியுமா? யார் சொன்னாங்க? அவரை பார்க்க வந்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, என் பிரச்சனை என்னோட விடு. என்னக்கா திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்க? இல்ல, அன்னைக்கு வீட்டுக்கு உன்னோட ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வந்தல டாக்டர் விமலான்னு, அவங்க உன்னோட வேலை செய்றாங்கன்னு சொன்ன. நான் இங்க கேட்டேன், அப்படி யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. இல்லையேக்கா, அவன் என் கூட படிச்சான் தானே சொன்ன, கூட வேலை பார்க்கறான்னு சொல்லலையே. ஒர்க் பண்ணதா சொன்ன ஞாபகம் இருக்கு. சேச்சே இல்லக்கா, நான் படிச்சான்னு சொன்னேன், உட்கார்ல வேலை செய்யறான்னு விழுந்திருக்கு. சரி இப்ப என்ன அவளுக்கு? அவ முஸ்லிமா? என்ன ஆச்சுக்கா உனக்கு? நான் பேரு விமலான்னு சொல்றேன், நீ முஸ்லிமான்னு கேக்குற? இல்ல அதான் எனக்கும் சந்தேகம். இல்ல நான் பவித்ராவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். திரும்பி வரும்போது பார்மசில நின்னு மருந்து வாங்கிட்டு இருந்தேன். அப்ப பை சான்ஸ் நான் திரும்பி பார்த்தேன், பஸ் ஸ்டாப்ல விமலா நின்னுட்டு இருந்தா. ஆனா அவ பிளாக் புர்கா போட்டுட்டு நின்னுட்டு இருந்தா. அது எப்படி? அதான் அந்த புர்காவோ அபயாவோ சொல்லுவாங்களே. ஓ ஒரு நிமிஷம். ஹலோ. இல்ல இல்ல, ஐம் ஆன் மை வே, வந்துருவேன். என்னக்கா சொல்ற? இல்ல அவதான் நான் பார்த்தனே. இல்லக்கா நீ வேற யாராவது பாத்திருப்ப. இல்ல நான் வந்து அவளை பாத்துட்டு அவளை கூப்பிட்டுட்டே போனேன். அதுக்குள்ள அவ அவசரமா ஏதோ ஆட்டோல ஏறி போயிட்டா. ஒரே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, நீ அவளை மாதிரியே வேற யாராவது பாத்திருப்ப. இல்ல வசந்தி அக்கா, நான் அன்னைக்கு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்ல, அன்னைக்கே ஊருக்கு புறப்பட்டு போயிட்டா. அப்புறம் என்ன பெரிய புர்கா ட்ரெஸ் பஸ் ஸ்டாப்ல அது இது பார்த்தேன்னு சொல்லிட்டு உளறி. கோச்சுக்காத, எனக்கு இம்பார்ட்டன்ட்டா ஒரு வேலை இருக்கு, சோ ப்ளீஸ். ஓ சரி சரி. ஒரு வேலையும் செய்யறதில்ல, எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. ரம்யா, பருப்பு வெந்துருச்சு, போய் இந்த கேஸ் ஆஃப் பண்ணு. அம்மா நான் ஒன்னும் சும்மா இல்ல, படிச்சிட்டு இருக்கேன். நீ எல்லாம் மாமியார் வீட்டுக்கு போய் மாமியார்கிட்ட 4 அடி வாங்கினதாண்டி திருந்துவ. ஆமா, மாமியார் அடி கொடுத்தா நான் இடி கொடுப்பேன். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இவ்வளவு நேரமா போன் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஏன் இவ்வளவு லேட்? அதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல போன் வந்துருச்சுன்னா அதுல கிடைக்கிற சந்தோஷத்தை விட போன் வரலையே வரலையேன்னு தவிச்சிட்டு இருப்போம் பாரு. அந்த நேரத்துல போன் வந்துச்சுன்னா அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி. அதனால்தான் கொஞ்சம் லேட்டாவே ஃபோன் பண்ணேன். ரொம்ப அனுபவம் போல இருக்கு. சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். ஐயாவோட இந்த முதல் காதலே ஒரு பெரிய அனுபவம் தானே. சரி 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 ரொம்ப வழியாதீங்க. எப்போ மீட் பண்ணலாம்? எப்போனா சாயங்காலம் வழக்கமா மீட் பண்ற அதே டைம் அதே ரெஸ்டாரண்ட். சரி நானும் கரெக்டா வந்துடுவேன். இந்த ஃபோன் லாஜிக்கெல்லாம் நேர்ல பாக்கும்போது அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா என்னால ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரியா? அப்படியா வெயிட் பண்ண முடியாதா? சரி ஓகே ஷார்ப்பா நீ சொன்ன டைம்க்கே வந்துடுறேன். அப்படி வந்தா நீ எனக்கு என்ன தருவ? ஹே சீ போ நான் வைக்கிறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் சொன்ன பிரசன்னா அவர்தான். இன்னைக்கு ஈவினிங் வேணா உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கட்டுமா? பிரசன்னாவை எனக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லம்மா. அவர் எனக்கு ஏற்கனவே தெரியும். இன்ஃபேக்ட் பிரசன்னாவுக்கும் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ரேகாவுக்கும் கள்ள உறவு இருக்கிறதா பேசிக்கிறாங்க. இதை பத்தி நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிருக்கணும். சொல்ல தவறுனது தப்புன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேண்டாமா அவனை மறந்துரு. இல்லண்ணா நான் நம்ப மாட்டேன். பிரசன்னா ரொம்ப நல்லவர். ரம்யா நீ நினைக்கிற மாதிரி பிரசன்னா நல்லவர் இல்லம்மா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏற்கனவே பிரசன்னாவுக்கும் அவரோட முறப்பன் இந்துவுக்கும் கல்யாணம் நிச்சயமாய் பத்திரிகை வரைக்கும் போச்சு. ரம்யா அதுக்கப்புறம் இந்துவுக்கு அவருக்கும் ரேகாவுக்கும் இருக்கிற கள்ள உறவை பத்தி தெரிஞ்சு போய் அந்த கல்யாணமே நின்று போச்சு. உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலனா அந்த இன்விடேஷன் இன்னும் கபோர்ட்ல தான் இருக்கு. நீ வேணா போய் பாரு. அம்மையா நான் ஏன் சொல்றேங்கிறத புரிஞ்சுக்கோ. வேண்டாமா அந்த பிரசன்னாவோட நட்புங்கிற உறவு கூட வேண்டாம். அது உனக்கே வினையா வந்து முடிஞ்சிடும். பிளீஸ் உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சிங்க மாதிரி இருந்தவன் சித்தப்பு நான் வெளியில என்னென்ன வசதிகளோட இருந்தனோ அதை விட ஒரு படி மேல இங்க வசதியா தான் இருந்தேன். அப்ப என்னாச்சு மாப்ள? அத விடுங்க சித்தப்பு, வெளியில இருந்தா கட்சிக்காரனுங்க தொண்டனுங்க அள்ள கைக டார்ச்சர் அதிகம். இப்ப எதுவுமே இல்லாம இங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிறேன்னு நினைச்சுக்கிறேன். அப்பா கேள்விப்பட்டோன்னா உன்னை வந்து பார்க்கலாம்னு தான் இருந்தேன். எனக்கு ஃபேக்ட்ரி கட்டுறது சம்மந்தமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு கட்ட முடியாமல் நின்று போச்சு. சரி சரி அதை விடு, அதனால தான் உன்னை வந்து பார்க்க முடியல. நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதப்பா. அப்படியெல்லாம் நினைக்கல சித்தப்பு. நாமக்குள்ளே என்ன சித்தப்பு, நான் இது வரைக்கும் வெறும் மாசியாக இருந்தேன். இப்போ நான் வெளியில் வந்ததும் தியாகி மாசி ஆயிடுவேன். நான் கை நீட்டினவனு எல்லாம் மந்திரி எம்எல்ஏ வாக்குனேன். அவனுங்களால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இப்ப நான் தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சித்தப்பு. நான் வெளியில வந்த உடனே வர்ற எலெக்ஷன்ல நானே ஸ்ட்ரெயிட்டா நின்று மந்திரியாக போறேன். அதுக்கப்புறம் உன் ஃபேக்டரிக்கு பிளான் எல்லாமே பில்டிங்கை கட்டு. முடிஞ்ச பக்கத்து இடத்தையும் வளைச்சு போட்டு கட்டு, நான் பாத்துக்கிறேன் சித்தப்பு. ஏமாப்ள, நான் கேள்விப்பட்டதெல்லாம் நிஜமா? ரேகா இங்க வந்துட்டாளாமே? வரலத்த, வர வச்சேன். வந்து அவ ஆட்ட அடங்கல. அவ வந்துதான் என் வசதிகளை எல்லாம் கட் பண்ணிட்டான். என்ன மாப்ள, கட் பண்ணிட்டான்னு சாதாரணமா சொல்றீங்க? அவளுக்கு தெரிஞ்சது அவ பண்றா, எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணுவல்ல. உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். நான் அடிச்ச மாதிரி இருக்கும். பண்ணுவேன் பொறுமையா எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். சித்தப்பு மனசுல எதையும் வச்சுக்காதீங்க, நீங்க கிளம்பு. ஆமா சித்ரா நல்லா தானே இருக்காத்த? அவதான் கவலைப்பட்டுட்டே இருப்பா, பாத்துக்குங்க அவளை. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி பொறுப்படுங்க. சரிப்பா நீ போ. வணக்கம்மா. இங்க வா. என்னம்மா தெரிஞ்சவங்களா? மாப்பிள்ள சொன்னாரு அந்த திமிர் பிடிச்ச ரேகா இவதான். அண்ணே